ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 20 காட்சிக்கு என்ன வெளி சீரியல் என்ன செஞ்சு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெண்ணிலா, ஷாம்லா, சாரதா மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வெண்ணிலாவுக்கு வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி சொன்னோன்னு வெண்ணிலா அப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி போவ, இரு இவரை வர சொல்கிறேன், இவர் கூட போகணுன்னு சொல்லிட்டு மகாதேவனை கூப்பிட ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னு வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேம், அதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும், நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்குவேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடும்போது ஷாம்லா பின்னாடியே போகிறாங்க. போய் இரு, நான் உன்னை சூர்யா கூட அனுப்பிடுறேன், அவன் கூட ரூமில் தான் இருந்தான், அவனை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே சூர்யா கீழே வந்துடுறாரு. இப்போ வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேணாம், நானே போயிடுவேனோடனே இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமில் கூட நீ என்னை அவாய்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஷாம்லா கார் வர கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. பாவம் மீனாட்சி கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ மீனாட்சி கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னொன்னே, இல்லை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஆட்டோ பிடிச்சி போக நேராயிருமேன்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னை, இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து நீயும் கூத்தடைச்சிட்ருக்கிறியா, என்ன உன்னை நான் ஏற்கனவே அவள் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போதே அவளை கவனிக்க சொன்னேல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ஷாம்லாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஷாம்லா மைண்ட் வைஸில், எனக்கும் ஒரு நாள் வராமையாக போயிடும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்லா மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டே இருக்காங்க மீனாட்சி பேச பேச. அப்புறமா மீனாட்சி உள்ளே பண்ணோன்னே, அப்பாடா தப்பிச்சோம், இதோடையாச்சும் விட்டுச்சு, இனிமேல் பார்த்து தான் இருக்கணும், கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கணும், இந்த ராஜமாதா நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கு, இது நமக்கு தெரியாமே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷாம்லா அவங்களுக்குள்ளே பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் சூர்யா வெண்ணிலாம் போகும்போது அவங்க அப்பாவுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சிவியர் கார்டியாலஜி அட்டாக் வந்துருச்சு, அதனால் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், 10 லட்ச ரூபாய் கிட்ட சரியாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லோரும் காசுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா வந்து வீட்டுக்கு வந்து இவங்க மகாதேவன் கிட்ட சொல்ல வர்றாரு. அங்கே மாதவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நீ தான் காசை ரெடி பண்ணி கேட்டு சூர்யா போய் கட்டிட்டானா அவ்வளோதான், உன் மச்சினிச்சு அப்புறம் நீ மறந்துட வேண்டியதான்னு. மாதவனுக்கு என்ன கவலைனா, எங்கள் மாமனாக இருந்தால் மட்டும்தான் அவளை வந்து எப்படின்னாச்சும் காலு கீழே வச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்லாட்டி எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் கவலையில் இருக்கிறாரு. இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, அவன் பொண்டாட்டி நகையை விற்றுட்டு காசு ரெடி பண்ண அப்படின்னோடனே மாதவன் சொல்கிறாரு, அதை பாதி தான் தேரணுன்னொடனே, ஏதோ தேரும்ல அதை வச்சு முதல்ல கட்டு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து விடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சாரதா கிட்டையும் மகாதேவன் கிட்டையும் வெண்ணிலா சூர்யா வந்து விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எல்லாத்தையுமே மீனாட்சி வெளியில் நின்று கேட்டுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ பார்த்து வெண்ணிலாவும் கால் பண்ணி இந்த மாதிரி மாமாவும் காசு ரெடி பண்ண தான் போயிருக்காருன்னொன்னே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கட்டுறோம், நாங்கள் அங்கே வர்றதுக்குள்ளே அவர் கட்டிட்டாருன்னா விட்டுருமா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் சூர்யா கிட்டே, நீ வந்து காலேஜ் போயிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்குவா, நாங்கள் ரெண்டு பேரும் பேங்குக்கு போயிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. மீனாட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் சூர்யா ஹெல்ப் பண்ணிட்டான்னா எப்படியா இருந்தாலும் அவள் வந்து இவனை வந்து அப்படியே தெய்வமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாள், இவங்களுக்குள்ள நெருக்கம் கூடியிருமே அப்படி சொல்லிட்டு மீனாட்சி ஒரு பிளானை போடுறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.